சமூக டிவி உறவுகளுக்கு வணக்கம். உக்ரைன் ரஷ்ய போர் ஆசியாவின் ஒற்றுமைக்கு அடித்தளம், இந்தியாவின் ராஜதந்திர நகர்வு, இது பற்றி விரிவாக இன்றைய ஆய்வு. பத்தொன்பதாவது நாளாகவும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற உக்ரைன் ரஷ்ய போர் பல புதிய செய்திகளையும் மற்றும் புதிய உலகில் மாற்றங்களையும் எமக்கு அறிவித்துக் கொண்டேதான் இருக்கிறது. நாளுக்கு நாள் பொருளாதார ஏற்றங்கள், அத்தியாவசிய தேவைகளினுடைய கட்டுப்பாடுகள் என உலக நாடுகள் அனைத்தும் மேற்கொண்ட யுத்தத்தின் விளைவாக எமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றன என்பது தெளிவு. ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கங்கள் போன்றும் ஒரு பக்கம் உக்ரைன் ரஷ்ய போர் நடைபெற்றுக் கொண்டிருக்க மற்ற ஆதிக்க நாடுகள் தம்மையும் போர் வலுவுள்ள நாடுகளாக காட்டிக்கொள்ளும் முன்னகைத்த செயற்பாடுகளில் தீவிரமாய் களமிறங்கி தமது நிதி ஒதுக்கீடுகளில் 60% நிதியை இராணுவ மேம்படுத்தல்களுக்கு என ஒதுக்கி வருகின்றமை மட்டுமல்லாது, அதே நவீன வளர்ச்சியில் இராணுவ கட்டமைப்புகளை வளர்த்து கொண்டு வரும்போது மற்றிய பக்கம் இந்த யுத்தத்தினை பயன்படுத்தி ஏற்கனவே பரம்பரை விரோதிகளாக இருக்கின்றவர்கள் மீண்டும் நட்புறவு கொண்டாட முடியும் என்ற ஒரு ஆச்சரியத்தை தூக்கி போடும் புதிய பார்வை உருவாகி கொண்டிருப்பதை நாம் மறைக்கவோ மறுக்கவோ இயலாது. உலகில பல நாடுகள், குறிப்பாக பிராந்திய வட்டத்தில் இருக்கின்ற நாடுகள் தமக்குள் ஒரு சில விடயங்களில் போட்டித்தன்மையை உருவாக்கிக் கொள்வதும், யார் யாரை முந்தி நாட்டை அபிவிருத்தி செய்வதென்ற கருப்பொருளை அடிப்படையாக வைத்து ஆரம்பித்து பின்னர் மெல்ல மெல்ல போராட்டங்களுக்குள் சென்று இறுதியில் போட்டியாளர்களின் பெயரை கேட்டாலே தலை சுற்றும் அளவுக்கு ஜென்ம பகையாளிகளாக மாறுகின்ற நிலை இன்றைய உலகில் காணப்படுகின்றதை நாம் அவதானிக்க முடியும். குறிப்பாக ரஷ்யா மற்றும் அமெரிக்கா, இஸ்ரேல், பாலஸ்தீனம் இவ்வாறு தென்னாசிய பிராந்தியத்திலே இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் இந்தியா, சீனா போன்றவற்றை வந்து குறிப்பிட முடியும். இவை இன்றும் பஞ்சு நெருப்பும் போன்று பட்டால் பத்தி கொள்ளும் ஒரு நிலையில் யுத்தம் ஒன்றிற்காக சகல ஆயுதங்களுடனும் தம்மை தயார் நிலையில் வைத்திருப்பதை நாம் காண்கின்றோம். ஆனால் இந்த நிலை மிக அண்மை காலமாக சிறிய மாற்றங்களுக்கு உட்படுவதனை இராணுவ ஆய்வாளர்கள் அவதானித்திருக்கிறார்கள். உக்ரைன் ரஷ்ய போர் பல நாடுகளை யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்தும் அதேவேளை பல நாடுகளை சமாதான நட்புறவுக்குள்ளும் வழிநடாத்துகிறது என்பதும் உண்மை என அவதானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தென்னாசிய பிராந்தியம் பல யுத்தங்களை சந்தித்த மற்றும் பல இரத்த கிளறுகளை கண்ட ஒரு பிராந்தியம் என்பது வரலாறு சொல்லும் உண்மை. எனவே இந்த நிலையில் மீண்டும் ஒரு இரத்த கிளறு ஏற்படுமாக இருந்தால் தென்னாசிய பிராந்தியம் முற்றாக நிர்மூலமாக்கப்படும் சூழலுக்கு ஏற்ற வகையில் தென்னாசிய வல்லரசுகள், குறிப்பாக இந்தியாவின் இராணுவ வலு அதி உச்சத்தில் காணப்படுகிறது. இந்தியா சகல துறைகளிலும் தன்னை அதி உச்ச நிலையில் வளர்த்து கொண்டுள்ள நிலையில் தற்போது அணு பரிசோதனையிலும் வெற்றி பெற்று அணு ஆயுத இராணுவ பிரிவினையும் உருவாக்கி கொண்டிருப்பதாக இந்திய இராணுவ தலைமை செயல் அதிகாரி ஒருவர் வந்து ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக காணப்படுகிறது. சீனா ஓய்வின்றி பறந்தடிக்கும் பதரை போல் எல்லா நாடுகளுக்குள்ளும் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இராணுவ தளவாட பலம் குறைவாக இருந்தாலும் இராணுவ வீரர்கள் எண்ணிக்கையில் சற்றும் அதிகமான பலத்தை சீனா கொண்டுள்ளதாக கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. பாகிஸ்தான் சளைத்ததல்ல, தனது சிறிய நிலப்பரப்பில் தீவிரவாதிகளின் உதவியுடன் இராணுவ பயிற்சிகள் மற்றும் நவீன யுத்த முறைகளை கற்றறிந்து போர் முனைப்போடு காணப்படுகின்றது. இவற்றை விட இலங்கை, பங்களாதேஷ், நேபாளம் மற்றும் சிறிய நாடுகள் மேற்குறிப்பிட்ட பலமுள்ள நாடுகளின் கைப்பூமியாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றமை தற்போதைய நடைமுறை சூழலாக இருக்கிறது. இவ்வாறான நடைமுறை சூழல் தென்னாசியாவில் காணப்படுகின்ற நிலையில் உக்ரைன் ரஷ்யா யுத்தம் ஐரோப்பிய நாடுகளை ரஷ்யா மீது தடைகளை பிரயோகித்த முறையில் ஒன்றிணைந்து செயற்பட்டமை மேற்கு நாடுகளுக்கிடையே மீண்டும் ஒரு இணைப்பினை உருவாக்கி இருக்கின்றது என்று கூறப்படுகின்ற அதேவேளை தென்னாசிய நாடுகளும், குறிப்பாக இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் சீனா தமக்குள் ஒரு புதிய நட்புறவினை கட்டியெழுப்ப திட்டங்களை தீட்டி வருவதாகவும் செய்திகள் வந்து தெரிவிக்கின்றன. அண்மையில் ஐக்கிய நாடுகள் சபையால் நடைபெற்ற ரஷ்யாவுக்கு எதிரான வாக்கெடுப்பிலே இந்தியா, பாகிஸ்தான், சீனா உட்பட பல தென்னாசிய நாடுகள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் விலகி நின்றமையானது புதிய நட்புலகத்திற்கான அதிகாரம் போடப்பட்டதாக செய்திகள் பரவ ஆரம்பித்தது. இந்தியா, சீனா மற்றும் ரஷ்யா இந்த மூன்றும் பல அமைப்புகளில் அங்கத்துவம் கொண்டுள்ளன. குறிப்பாக G20 நாடுகளின் குழுமம், பிரிக்ஸ் பொருளாதார குழுமம், ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன், யூரேஷியன் பொலிட்டிக்கல் அண்ட் செக்யூரிட்டி அலையன்ஸ் போன்றவை ஆகும். எனவே ரஷ்யா போர் காரணமாக விலகி நிற்கின்ற தற்சூழலில் இந்தியா மற்றும் சீனா இணைந்து செயற்பட வேண்டிய கட்டாய சூழல் உருவாக்கப்பட்டுள்ள நிலையில்
பகமை உணர்வு தள்ளி போக வேண்டிய நிலை உருவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியா மற்றும் சீனா உலகிலேயே அதிக மக்கள் தொகையை கொண்ட நாடுகள், அவையும் தென்னாசியாவிலே இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்தியா ஒரு பக்கத்தில் ராணுவ திட்டங்களை திடமாக வரைந்து தனது எல்லைகளை பலப்படுத்தி கொண்டிருக்கின்ற மறுபக்கத்தில் நட்புறவுக்கான பாலத்தையும் கட்ட தொடங்கியிருப்பதானது எதிர்கால யுத்த அச்சத்தை கொஞ்சம் தணிக்க வாய்ப்புகள் இருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்தியாவிற்கு சீனா எதிர்காலத்தில் திடமான நம்பிக்கைக்குரிய நாடாக மாறுமாக இருந்தால் தென்னாசியாவின் பலத்தை உலகில் வேறு எந்த பிராந்தியங்களினாலும் தகர்க்க முடியாது என்பது தெளிவு. மற்றும் ஒரு ஆய்வோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தனிஷி. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.